வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இதில் நம்ம தேர்ட் டேர்மில் பார்க்க போகிறோம் அமிலங்கள் மற்றும் காரங்கள் சரிங்களா ஸோ ஏற்கனவே நம்ம ரெண்டு டேர்ம் ஃபுல்லாகவே போட்டாச்சு தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டேர்ம் இங்கிலீஷ் மீடியமுக்கும் நம்ம ஏற்கனவே ரெண்டு டேர்ம் என்எம்எம்எஸ்க்காக நம்ம போட்டாச்சு சரிங்களா ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் போட்டோம் இப்போது ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கு தான் நம்மளுக்கு தேர்ட் டேர்ம் படிக்க வேண்டியது இருக்குது என்எம்எம்எஸ்க்கு தேவை கிடையாது சரிங்களா ட்ரஸ்ட் எக்ஸாம் எழுதினவங்க எல்லாரும் என்எம்எம்எஸ் எழுதினவங்க எல்லாருமே ட்ரஸ்ட் எக்ஸாம் எழுதலாம் சரிங்களா ட்ரஸ்ட் எக்ஸாமில் பாஸ் ஆனவங்களும் எழுதலாம் ட்ரஸ்ட் என்எம்எம்எஸ் அட்டன் பண்ணாதவங்களும் ட்ரஸ்ட் எக்ஸாம் எழுதலாம் ஆனால் ட்ரஸ்ட் எக்ஸாம் எப்படி யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஊரக பகுதி ஊராட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் அது உங்கள் ஸ்கூலில் கேட்டு அது உங்கள் ஸ்கூலுக்கு இருக்கா அலௌடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு படிங்க சரிங்களா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான இது முயற்சியை அதுக்கப்புறம் ஆரம்பிங்க ஓகே உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டிங்கனாவே தெரியும் நம்ம ஸ்கூல் வந்து நகராட்சி எல்லைக்குள்ளார இருக்கா இல்லை ஊராட்சி எல்லைக்குள்ளார இருக்கா அப்படிங்கிறது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு டவுட்டு சென்னையிலையும் ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி இதில் தான் இருக்குது சரிங்களா அதுவும் அடக்கமாக தான் இருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க இது சிட்டிங்கிறதுனால கிடைக்காமலே போயிடும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா ஆனால் சென்னை ஸ்கூல்ஸும் நிறைய அலௌடு இருக்குது சரிங்களா நம்ம உங்களுக்கு நம்ம ரிசல்ட் பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஓகேவா ரைட் அமிலங்கள் மற்றும் காரங்கள் இதை தான் நம்ம பார்க்குறோம் க்வெஸ்சன் பார்த்துடலாம் ஒன் மார்க் க்வெஸ்சன் பார்த்துடலாம் அமிலம் அமிலம் அப்படிங்கிறது அசிடஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து தான் வந்துச்சு சரிங்களா அமிலம் என்ற சொல் எதுலேருந்து பிறந்தது அசிடஸ் இது எந்த மொழி லத்தீன் மொழி அவ்வளோதான் அமிலங்களின் வகைகள் கரிம மற்றும் கனிம அமிலங்கள் கரிம அமிலங்கள் கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லப்படும் அமிலங்கள் காரங்கள் சரிங்களா அமிலங்கள் காரங்கள் அமிலம் அப்படிங்கிறது புளிப்பு சுவையுடையதாக இருக்கும் காரம் அப்படிங்கிறது கசப்பு சுவை இது நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அமிலங்கள் நீரில் கரையும் போது எந்த அயனியை உருவாக்குது அது முக்கியம் அமிலம் நீரில் கரையும் போது எந்த அயனிகளை உருவாக்குகிறது ஹைட்ரஜன் அயனியை உருவாக்குது நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை உருவாக்கக்கூடியது எது காரங்கள் நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை உருவாக்கக்கூடியது காரங்கள் அமிலங்களின் நீர்க்கரைசல் மின்சாரத்தை கடத்துகின்றன காரங்களின் நீர்க்கரைசல் மின்சாரத்தை இதுவும் கடத்துது இதுவும் கடத்துது சரிங்களா அமிலங்களின் நீர்க்கரைசலும் மின்சாரத்தை கடத்துது காரங்களின் நீர்க்கரைசலும் மின்சாரத்தை கடத்துது திண்ம நிலையில் உள்ள அமிலம் பென்சாயிக் அமிலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் திண்ம நிலையில் இருக்கக்கூடிய அமிலம் என்ன அமிலம் பென்சாயிக் அமிலம் திரவ நிலையில் உள்ள காரம் அமோனியம் ஹைட்ராக்சைட் கால்சியம் ஹைட்ராக்சைட் ஓகே திரவ நிலையில் இருக்கக்கூடிய காரம் ரொம்ப முக்கியம் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும் எது அமிலங்கள் அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும் காரங்கள் என்ன பண்ணும் சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றும் பார்த்துக்கோங்க நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றுவது அமிலம் சிவப்பு லிட்மஸை நீலமாக மாற்றுவது காரம் மெத்தில் ஆரஞ்சு கரைசலை சிவப்பாக மாற்றும் அமிலங்கள் காரங்கள் மெத்தில் ஆரஞ்சு கரைசலை மஞ்சளாக மாற்றும் ஓகே பினாப்தலின் உடன் நிறமற்ற கரைசலை தரும் அமிலங்கள் பினாப்தலினுடன் இளஞ்சிவப்பு நிறத்தை தரக்கூடியது காரங்கள் ஓகே இதில் இருக்கக்கூடியது அத்தனையுமே ஒன் மார்க் கொஷினில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரொம்ப முக்கியமான கொஷின் எல்லாமே பார்த்துக்கோங்க அமிலங்கள் பற்றிய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜீனியஸ் அர்கீனியஸ் அர்கீனியஸ் ஓகே அர்கீனியஸ் இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் ஸ்வீடன் நாட்டை சார்ந்தவர் இயற்கை அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலம் எந்த அமிலம் அப்படின்னு பார்த்தோம்னா கரிம அமிலங்கள்தான் இயற்கை அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது செயற்கையாக உருவாக்கப்பட்ட அமிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கந்தக அமிலம் அதாவது கனிம அமிலங்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்டது என்னென்னது கந்தக அமிலம் நைட்ரிக் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இதெல்லாம் சரிங்களா இப்போ மொத்தமாக நம்ம சொல்லும் பொழுது செயற்கையாக உருவாக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா கனிம அமிலம் இயற்கையாக வந்தது கரிம அமிலம் சரிங்களா கனிம அமிலங்களில் என்னென்ன கந்தக அமிலம் நைட்ரிக் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உணவுப் பொருள் அமிலங்கள் சரிங்களா
இதில் என்னென்ன உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு ஹைலைட் பண்ணியே நம்மளுக்கு லெசனில் கொடுத்துட்டாங்க சரியா, இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, அதனால் கட்டாயம் இதிலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த க்வெஸ்சன் காரணம் கூற்றில் கட்டாயம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அதிகமாக இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நமது வயிற்றின் உட்புறத்தை அரிப்பதால் நமக்கு பசி உணர்வு ஏற்படுகிறது. அதனால தான் பசி எடுத்தோடனே சாப்பிடணுங்கிறது, இல்லைன்னா நம்மளுக்கு தான் டேஞ்சர். ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரித்தால் வயிற்றுப்புண் தோன்றக்கூடும். அப்போ அதிகரிக்க விடக்கூடாது இல்லையா, அரிக்கு அது என்ன பண்ணிடுது, உட்புறத்தை அரிக்குது சரிங்களா. இப்போ அரிக்கிறதுனால என்ன ஆயிரும், ஓவரா அரிப்பு அரிக்கிறதுனால என்ன ஆயிரும், நம்மளுக்கு அல்சர் ஃபார்ம் ஆயிரும் சரிங்களா. ஸோ அதான் நமது வயிற்றில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் நம்மளுக்கு பசி உணர்வை தூண்டக்கூடியதாக இருக்குது, அரிப்பதை உள்ள உட்புறத்தில் அதனுடைய அரிப்பு இருக்கிறனால. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரக்கும் அளவு அதிகரிப்பதால் அதிகரித்தால் என்னாகும், வாய்ப்புன் தோன்றும். ஓகே, ஸோ ரெண்டு கூற்றுமே சரியா அப்படின்னு கேட்கலாம், அது எப்படி வேணாலும் மாற்றி கேட்பாங்க, அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான், என்ன மேட்ரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். சரி, இதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஆரஞ்சில் என்ன இருக்குது, சிட்ரிக் அமிலம், தயிரில் லாக்டிக் அமிலம், தக்காளி ஆக்சாலிக் அமிலம், வினிகர் அசிட்டிக் அமிலம், ஆப்பிளில் மாலிக் அமிலம் இருக்குது, புளியில் டார்டாரிக் அமிலம், எறும்பு ஃபார்மிக் அமிலம் சரிங்களா. அதிகமாக கேட்கக்கூடியது புளி கேட்பாங்க, எறும்பு கேட்பாங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இது எல்லாமே முக்கியம்தான். வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் எதுங்க, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். வயிற்றின் உட்புறத்தை அரிப்பதனால் என்ன உணர்வு ஏற்படுது, பசி உணர்வு ஏற்படுது. நாம் உண்ணும் உணவின் செரிமானத்திற்கு உதவக்கூடிய அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்க பயன்படுத்தக்கூடியது எது, வினிகர் பென்சாயிக் அமிலம் சரிங்களா. வேதிப்பொருளின் அரசன், மிகச்சிறந்த நீர் நீக்கி எனப்படுவது கந்தக அமிலம். வேதிப்பொருள்களின் அரசன், மிகச்சிறந்த வேதிப்பொருள்களின் அரசன் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த நீர் நீக்கி கந்தக அமிலம் சரியா. விலங்குகளின் செல்களில் காணப்படும் நியூக்ளிக் அமிலம் என்னது, டிஎன்ஏ சரிங்களா, டி ஆக்ஸிரிபோ நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தாவரங்களின் செல்களில் காணப்படக்கூடிய நியூக்ளிக் அமிலம் என்னதுங்க, ஆர்என்ஏ. ஓகே, விலங்குகளில் இருக்கக்கூடியது டிஎன்ஏ, தாவரங்களில் இருக்கக்கூடியது ஆர்என்ஏ, ரிபோ நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. வினிகர் அப்படிங்கிறது அசிட்டிக் அமிலம், நீரில் கரையும் அமிலங்கள் அல்கலிகள் அப்படின்னு சொல்லப்படும் சரிங்களா. நீரில் கரையக்கூடிய காரங்கள், நீரில் கரையக்கூடிய காரங்கள் அல்கலிகள். நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தராத காரங்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தராத காரங்கள் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா. நீரில் கரையும் போது காரங்கள் என்னதுங்க, ஹைட்ராக்சைடு அயனிகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு விதிவிலக்குகள் என்ன, நீரில் கரையும் போது இந்த ஹைட்ராக்சைடு அயனிகளை தராத அந்த காரங்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட் சரிங்களா. சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட். ஓகே, அடுத்தது இதுவும் முக்கியம், வேதிப்பெயர் வாய்ப்பாடு காணப்படக்கூடிய பொருள்கள் சரிங்களா. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு MgOH2, மெக்னீஷியம் பால்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் இருக்கு. சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, அதிகமாக கேட்கக்கூடியது இதுதான். சோடியம் ஹைட்ராக்சைடு ஈஸியாகவும் இருக்கும் கேட்பாங்க. இது என்னது, சலவை சோப்பு. அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH, இது ஜன்னல்கள் சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடியது. கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2, இது என்னதுங்க, சுண்ணாம்பு நீர் கால்சியம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH, இது சோப்பில் இருக்கக்கூடியது. வணிக பெயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது, இது சலவை சோடா அப்படின்னு சொல்லுவோம். எதை, சோடியம் கார்பனேட்டை நம்ம சலவை சோடான்னு சொல்லுவோம். சமையல் சோடா எது, சோடியம் பைகார்பனேட். காஸ்டிக் சோடா சோடியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் பொட்டாஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. குளியல் சோப்பு தயாரிக்க என்ன பயன்படுதுங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது, காஸ்டிக் பொட்டாஸ். சலவை சோப்புக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா பயன்படுத்தப்படுது சலவை சோப்புக்கு. காகித தொழிற்சாலை, ஆடை தயாரிக்கும் தொழிற்சாலை, மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை, இதெல்லாம் பயன்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா,
சோடியம் ஹைட்ராக்சைடு தான் பயன்படுத்தப்படுது. வெள்ளை அடிக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பு அந்த இதை பயன்படுத்தப்படுது. வயிற்றில் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. உரம் நைலான் நெகிழி ரப்பர் தயாரிக்க உரம் நைலான் நெகிழி இது ரப்பர் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தப்படுது. அமிலம் ப்ளஸ் காரம் இது எதை தருது, அமிலம் ப்ளஸ் காரம் கிவ் உப்பு ப்ளஸ் நீரை தருகிறது. ஒரு வேதிப்பொருள் அமிலத்தன்மை உள்ளதா காரத்தன்மை உள்ளதா என்பதை கண்டறிய உதவக்கூடியது என்னதுங்க, நிறங்காட்டி தான் கண்டறிய உதவக்கூடியதாக இருக்குது. இயற்கை மூலத்திலிருந்து பெறப்படும் வேதிப்பொருள் இயற்கை நிறங்காட்டி, செம்பருத்தி பூ, பீட்ரூட் சாறு, மஞ்சள் இதெல்லாமே நிறங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறங்களை கொண்டிருக்கிறது இல்லையா, அதான் இயற்கை நிறங்காட்டி. இதுக்கு எடுத்துக்காட்டு இதெல்லாம் செயற்கை பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட நிறங்காட்டி செயற்கை நிறங்காட்டி அப்படின்னு சொல்லலாம். இது பீனால் நாப்தலின் மெத்தில் ஆரஞ்சு. குளவியின் கொடுக்கில் உள்ள அமிலம் பார்மிக் அமிலம் பற்பசை காரத்தன்மை கொண்டது பேஸ்ட். நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது எது அப்படின்னு பார்த்தோம்னா அமிலம் மற்றும் காரங்கள் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்தக்கூடியது. ஓகே ஓகே குட்டீஸ், அன்றாட வாழ்வில் வேதியியல் ரொம்ப முக்கியமான லெசன். அமிலங்கள் காரங்கள் இதுவுமே முக்கியமானதுதான். ஸோ ரெண்டுமே இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.